வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 60 65 ஹெச்பியில் ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டி பார்த்திங்கன்னா வாழை ஃபீல்டில் ஓடிட்டுருக்குது. மொண்ட வாழைன்னு சொல்லுவாங்க அந்த ஃபீல்டில் ஓடிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் டெக்ட், ரெண்டு லோரும் பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்ட் அறிக்கிட்டு கிரிப்பர் செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிரிப்பர் செகண்டில் பார்த்துட்டிங்கன்னா 1800 இன்ஜின் ஆர்பியத்தில் ரன் ஆகிட்டுருக்குது. ஃபுல் டெக்ட்டுங்க சத்தியமானுடைய டஸ்கர் பனானா ஸ்பெஷல் 42 பிளட் ரொட்டாவேட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங் உழுகுதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு வாழை பார்த்திங்கன்னா நல்ல கடைசான வாழை தான், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. வண்டி ஹீட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 18 ஆர்பிஎம் விற்கிறாங்க. ஒரு 1 ஆர்பிஎம் அந்த 1.5 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சில் ட்ராப் இருக்குது. கிரிப்பர் செகண்டுங்கிறாட்டி வண்டி பெருசாக லோடு தெரியல. தேர்டு போட்டால் கொஞ்சம் லோடு இருக்கும். 1.5 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சில் ட்ராப் இருக்கும். ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் டெப்த்துங்க. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் ஓட்டினா, ஆனால் செகண்ட் கியரில் ஓட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டின உடனே இது பின்னால் எந்த அவ்வளோ அளவு அஞ்சு வளர்த்தா எதுவுமே ஓட்டாங்க. டைரெக்டாக அடுத்த ஈல்டுக்கு வாழை தண்ணி நடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் கொடுக்குதுன்னு. 65 HP கேட்டகரியில் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் வேணும். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் எந்த ஃபீல்டில் விட்டாலும் திணறாமல் இழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். அஞ்சு கலப்பை ஆகட்டும், ரிவர்சபிள், இந்த மாதிரி வாழை ஃபீல்டுக்கெல்லாம் பக்காவான பர்ஃபார்மன்ஸு. உண்மையிலே சொல்லணாங்க, 65 HP இந்த ஃபார்ம்ட்ராக் 60 65 உண்மையிலே சூப்பரான வண்டிங்க. நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிக் தகுந்த மாதிரி போகும். எந்த அளவுக்கு லோடு கொடுக்குறோமோ அதை பொறுத்து இருக்குது, மண்ணை பொறுத்து இருக்குது, வாழை பொறுத்து இருக்குதுங்க. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-6 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காட்டுக்கு செம்மண் காடு, அதுபோக பார்த்திங்கன்னா வாழை ஓரளவுக்கு மீடியமான வாழை. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு வாழையே இல்லைங்க, ஒரு மீடியமான வாழை தான். அடிச்சு தூள் பண்ணி போயிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனான ரொட்டாவேட்டருங்க. சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற ரொட்டாவேட்டரு, நல்ல பெஸ்ட்டான ரொட்டாவேட்டருங்க. ஒரு அளவான வெயிட்டு வாழை கேட்ட ரொட்டாவேட்டருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பீடில் உங்களுக்கு கவர் பண்ணும்போதுங்க அடுத்த அளவு தேவையே இல்லைங்க, கட்டாகும். ஏன்னா இந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக கட்ட தரவே இருங்க, பக்காவாக இருக்கும். நீங்கள் அடுத்த வாழை போடுறீங்களோ, அடுத்து நீங்கள் என்ன விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எந்த அளவும் தேவையில்லை. அப்படியே நீங்கள் இறக்கிட்டு அடுத்த எல்லாமே எடுக்கலாம். நீங்கள் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த காட்டை பார்த்தீங்கன்னா இது வாழை தான் ஓட்டிருக்குதா இல்லை வெறுங்காடு ரொட்டாவது ஓட்டிருக்குதாங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் முடிஞ்சுட்டு வருது. ஃபார்ம்ட்ராக்கில் இந்த HP இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமஸான வண்டி. அதாவது பெரிய வண்டி கேட்டகிரியில் ஒரு 60 HP மேலே எடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டி ஒரு நல்ல ஃபேமஸான வண்டி. ஃபோர் வீல் டிரைவுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. போகிறக்காலில் சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப்பர் டாப்பில் ஓட்டு மூவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைமிங் சேவ் ஆகும். ஃபினிஷிங்கும் ஆனால் 2-3 சுற்றி முன்னால் வரும்போது ஃபினிஷிங்கும் நல்லா விழுந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும், டைம் சேவ் ஆகும். அப்புறம் வண்டியோடைய டாப் பம்பரை பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு, அடியில் வந்து பிளாட்ஃபார்மு, பம்பர் ஹெவி, பனானா ஸ்பெஷல் ஹெவி பம்பரு. பின்னால் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு டைமென்ஷன்ஸ் பெட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன். எல்லாமே சக்தியான இதில் போட்டது. இது ரிவ்யூ எப்படின்னு பண்ணுறேன். நம்ம சேனலில் முதலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட 5 டாப்பு கலப்பா ஹெவி பர்ஃபார்மன்ஸு. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மல் அதாவது சாதா ஃபீல்டில் சாம்பியன் ஹெவி ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பர்ஃபார்மன்ஸு, வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ, ஒரு 15 வீடியோ, ரிப்பர் ஸ்பீடு என்னங்கிற எல்லாம் காமிச்சு போட்டிருந்தோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தெளிவாக கொடுத்துட்றோம். டூ வீல் ட்ரைவ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்சபிள் எம்பி ப்ளவ், கணப்பு காடு ஓட்டுறது ரொட்டாவேட்டரு, அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதோட நல்ல செவியான வாழை, செவ்வாழை எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மைலேஜ் என்ன, கிரிப்பர் ஃபஸ்ட்டில் எடுத்து அதை எப்படின்னு பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 11 ஸ்ப்ரிங் கலப்பு பர்ஃபார்மன்ஸு, ரிவர்சபிள் இன்ஜிப்ளோ. அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த கஸ்டமருடைய ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்ல கடைசான வாழை தானுங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெப்த்துங்க, அதாவது பிளாஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 - 12 அந்த ரேஞ்சில் வரும். இந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு ஃபுல் டெப்த்து இறக்கிட்டு வரும்போதுங்க நல்லாவே டெப்த் இருக்கும். அது எடுக்கு மேலேயே தாராளமாக டெப்த் இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், பக்காவான ஃபினிஷிங்கு. இந்த வண்டி யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்ன, மைலேஜ் எப்படி, அதெல்லாம் தெரிவிங்க.
பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள்.